Hi guys, this is Sarva Nisha. So welcome to our channel. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழர் தை திருநாள். ஸோ இந்த வீடியோ என்னத்துக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2023 ஆஃப் த டே. ஸோ வாங்க நம்மட பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொங்குறதுக்கான பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி அதை மெழுகி அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நாலு சைட் கோர்னர்லையும் கரும்பு வந்து நாம் நட்டு கரும்பில் வந்து சுற்றி வந்து தோரணம் கட்டி இப்போ மாவில் கட்டிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம மெழுகின இடம் இருக்குதானே, ஸோ அதில் வந்து அழகாக அரிசி மாவால் கோலமும் போட்டாச்சு. ஸோ கோலம் எல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் கோலம் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் தான் போடுறாங்க. பிகாஸ் எனக்கு கோலம் போடவே பேசிக்காக வராது, ஸோ தங்கச்சி தான் போடுறாங்க. ஸோ அவள் தெரிஞ்சபடி போடுறா. ஸோ ஓகே, இருந்தாலும் சூப்பராக தான் போடுவாள். பிகாஸ் எனக்கு தெரியாது அப்படின்றதுக்காக இவ வந்து சூப்பராக தான் போடுவாள். ஸோ ஃபைனலாக தங்கச்சி தான் ஃபுல் கோலமும் போட்டது. ஸோ கோலம் எல்லாம் போட்டு முடிச்ச அப்புறம் தான் நம்மளோட பொங்கல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுலேயும் வந்து நாம் கும்பம் வச்சாச்சு. ஸோ கும்பம் வைக்கிறது அப்படின்றது வந்து இந்துக்களோட கல்ச்சர்லேயே வந்து முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் சூரியன் உதிக்கிற திசை கிழக்கில், ஸோ கிழக்கு பக்கம் சூரியனை வெல்கம் பண்ணுற முகமாக நாம் வந்து இந்த கும்பத்தை வச்சுருக்கிறோம். பிகாஸ் இது வந்து சூரியனுக்கான தைத்திருநாளாச்சே, ஸோ சூரியனை நாம் வெல்கம் பண்ணி ஆகணுமே. ஸோ அதனால் கும்பம் வச்சு சூரியனையும் வெல்கம் பண்ணியாச்சு. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பிள்ளையாரும் பிடிச்சி வச்சாச்சு. ஸோ வெத்தலை மேலே நாம் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் வந்து அருகம்புல்லெல்லாம் குத்தி பிள்ளையாருக்கும் வந்து நாம் ஒரு அதில் ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நாம் வந்து நம்மளோட பொங்கல் பானை என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பொங்கல் பானையை பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் பொங்கி நிறைஞ்சு ஊத்துற நிலைமையில தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுது தானே. ஸோ அந்த தண்ணி வந்து பொங்கின தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரொப் ட்ரொப் ட்ரொப்பாக வந்து அப்படியே பானையிலேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நாம் வந்து பானை வச்சு பானையில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் விட்டு நல்லா அடுப்பையும் மூட்டி விட்டாச்சு. அப்பா தான் மூட்டி மூட்டி விட்டார். ஸோ அது வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கு. அந்த பால் வந்து ஃபைனலாக வந்து நல்லா பொங்கி ஊற்றி நல்லா வந்துருச்சு. ஸோ அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஏதோ நுரத்தள்ளின மாதிரி அப்படியே செம்மையாக இருந்துச்சுல்லா. ஸோ அது வந்து பொங்கி ஊற்றிடுச்சு. ஸோ ஊற்றின அப்புறம் வந்து நாம் வந்து அரிசி கழுவி பானையில் வந்து போட போகிறோம். ஸோ அரிசி கழுவி ஒரு குறிப்பிட்ட அளவு கையில் எடுத்து பானையில் வாயை சுற்றி ஒரு தடவை போட்டாச்சு. திரும்ப அள்ளி வந்து திரும்ப சுற்றி திரும்ப அப்படி நாம் மூன்று தரம் சுற்றி வந்து பொங்கல் பானையில் வந்து அரிசி பொங்குறதுக்கு போட்டாச்சு. அப்போ தான் போட்டார். இதில் என்ன தாவரம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மஞ்சள். ஸோ நாம் வந்து பொங்கல் பானையோட வாயில் வந்து அது கட்டி பொங்கினா வந்து நல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட சக்கரை பொங்கல். ஸோ நாம் வந்து பொங்கல் நாமளும் காய்ச்சியாச்சு. ஸோ அம்மா தான் பொங்கல் காய்ச்சினாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது சக்கரை பொங்கல் சக்கரையில கலர்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொங்கின படையலையும் அதுக்கு வந்து நம்ம படையலுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு படையலுக்கு வைக்கிறதுக்காக அப்போ தேங்காய் உடைச்சாரு. ஸோ தேங்காயை வந்து ரெண்டு நல்லா அழகாக பிளந்து அப்படியே சாமிக்கு வந்து காட்டி போட்டு படையலோடு அப்படியே வச்சாச்சு. ஸோ படையலில் நம்ம என்னென்ன ஐட்டம் வச்சுருந்தோன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம படையலில் வச்சுருந்தது வந்து பொங்கல் வச்சுருந்தோம், பொங்கலுக்கு மேலே வாழைப்பழம், வடை, மாம்பழம், அப்புறம் கடலை, அதை விட கரும்பு,
டேட்ஸ். ஸோ இப்படியானதெல்லாம் நாம் வச்சு கடவுளுக்கு படைச்சாச்சு. ஸோ இதுதான் எங்களோட 2023 தமிழர் தைத்திருநாள். இல்லை, நாங்கள் பொங்கின எங்களோட வீட்டு பொங்கல். ஸோ எங்கள் வீட்டு பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள். அதோட எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.